வெல்கம் பேக் கைஸ், திஸ் இஸ் தினேஷ் கோனாகராஜ் ஃப்ரம் யூனிடெக். டாக்டர் இன்டர்வியூஸில் ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன் கொஸ்டின் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் மோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அ சம் அண்ட் ஆவரேஜ் டு த கிவன் அரே வித்தவுட் யூசிங் சம் அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். எப்படின்னா, ஒரு அரே இருக்குது, அந்த அரேக்கு நம்ம சம் அண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் வித்தவுட் சம் அப்புறம் ஆவரேஜ் அப்படின்ற ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல். இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இன்டிஜர் ஏஆர் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. அரே இல்லை, அதுக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, 12, 45, 78, 98, 46, லைக் ரேண்டமான சம் வேல்யூஸ் இருக்குது. இந்த அரேக்கு எப்படி சம்மை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். வேரியபிள் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். அரேயோட நேம் டாட் சம். இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அரேயோட ஒட்டுமொத்த சம் வேல்யூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இப்போது நான் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறோம். இப்போ எனக்கு அந்த வேல்யூ, இப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த அரேயோட சம், அதாவது கூட்டுத்தொகைன்னு சொல்லலாம் தமிழில். எல்லா வேல்யூ ஆட் பண்ணி அது ஒரு வேல்யூவில் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. இதுதான் அந்த அரேயோட கூட்டுத்தொகை அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி நான் ஆவரேஜை ஃபைன் பண்ணோம், ஆவரேஜை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜுக்கு நான் டபுள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆவரேஜுக்கு என் டபுள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம் வந்து ஒரு ரியல் நம்பர், அதாவது முழு என்ன தான் கிடைக்கும். இதெல்லாம் இது என்ன இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, ரியல் நம்பர்ஸ் நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ ரியல் நம்பராக தான் இருக்கும். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ் அப்படின்னா இதெல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அந்த எண்ணால் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணும் போது எனக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லா டைமும் ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அது வந்து சம் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி டைமில் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா டபுள் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். நான் சிம்பிளாக ஏபிஜின்னு கொடுத்துருக்கேன், ஆவரேஜ் ஃபார் ஆவரேஜ். இப்போ த ஆவரேஜ் ஆஃப் த கிவன் அரேஸ் ஆவரேஜ் சம்திங் அப்படின்னு ரைட் ஹேண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கான அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன டேவா கிடச்சிருக்குன்னா 48, எனக்கு 486 கிடச்சிருக்கு சம்மோட வேல்யூ. அதே மாதிரி எனக்கு ஆவரேஜில் என்ன கொடுத்துருக்கு, 48.6 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதே விஷயத்தை எப்படி நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். எப்படின்னா இந்த லைன்ஸ் தான் அப்படியே இருக்கட்டும், நான் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். மேபி நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான கீ என்ன, கண்ட்ரோல் கே சி, கமெண்ட் பண்ணுறதுக்கான கீ. இப்போது எனக்கு சம் அப்படின்னா இருக்கிற எல்லா வேலையத்தையும் ஆட் பண்ணுறது தானே சம். எனக்கு எல்லா வேலையும் ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேரியபிள் தேவை, அது அந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் சம் 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் 0. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, என்னோட அரேயோட எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை லூப் ஐட்ரேட் ஆகும் போதும் இந்த சம் 1ன்ற வேரியபிளில் நான் இந்த அரேயோட எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். லைக் எப்படின்னா, சம் 1+ இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், சம் 1+ இஸ் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் 5. இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் 1 இஸ் ஈக்குவல் டு சம் 1+ ஏஆர் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சம் 1 ஃபஸ்ட்டு அதுக்கான வேல்யூ என்ன 0, அப்புறம் ஏஆர் ஆஃப் 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ஏஆர் ஆஃப் 5 ஓட வேல்யூ என்ன, ஃபஸ்ட் என்னவாக இருக்கும், ஐயோட வேல்யூ 0, அப்போ ஏஆர் ஆஃப் 5 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். இப்போ சம் 1 ஓட வேல்யூ என்ன, சம் 1 இஸ் இஸ்இக்குவல் டு சம் 1+ ஏஆர் ஆஃப் 5, அதாவது 0 இஸ் இஸ்இக்குவல் டு 0+12. இப்போ சம் 1 ஓட வேல்யூ என்னவா மாதிரி இருக்கும், 12 மாதிரி இருக்கும். அதே மாதிரி எகைன் மறுபடியும் இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கும், சம் 1 வேல்யூ என்ன இருக்கும், 12 இருக்கும். ஓகேங்களா, இப்போ 12+45 அசைன் ஆகும். அதே மாதிரி 1/1/1 எனக்கு கடைசி இந்த 21 வரைக்கும் ஆட் ஆகிட்டு எல்லா வேல்யூ ஆட் ஆகி எனக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சம் 1 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம்.
சம் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இல்லை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், லைக் எனக்கு அப்போ கிடச்ச வேல்யூ இப்போ கிடச்ச வேல்யூ சேமாக இருக்கா, 486 ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா. இப்போ சம்மை ஃபைன் பண்ணிட்டோமா, சம்மை ஃபைன் பண்ணிட்டோம், சம்மை ஃபைன் பண்ண மாதிரி இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா சம் டிவைடட் பை என்ன அப்படின்னா எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதுதான் என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஆவரேஜ் ஆவரேஜ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டபுளாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா சம் வந்து எல்லா டைமும் ஃப்ராக்ஷனல் அனாலிசிஸ் இருக்கா இல்லாம தான் இருக்கும். சம் எல்லா தடவை எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ரியல் நம்பராக தான் கிடைக்கும். பட் டபுள் வந்து எனக்கு எல்லா தடவை ரியல் நம்பராக கிடைக்கின்றதுக்கு 100% சான்சஸ் ரொம்ப கம்மி தான், எப்பயாவது ஒரு நடக்கும். அதனால எப்படின்னா எனக்கு ஆவரேஜ் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால நான் டபுள்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஏவிஜி 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் 1 டிவைடட் பை ஏஆர் டாட் லென்த். ஓகேங்களா, லென்த்தால் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஏவிஜி 1. ஓகேங்களா, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அவுட்புட் 48 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எனக்கு எல்லாத்துலேயும் சிமிலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஒரு இன்டிஜர், லைக் இதுவும் ஒரு இன்டிஜர், மேபி எனக்கு டபுளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணலாம் டபுள் ஆஃப். இப்போ எனக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு கிடச்சா அதே வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இந்த வேல்யூவும் சிமிலராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துப்போம். இது அன்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லைக் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்கமெண்ட் ஆயிரும். இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், மேல இருக்கிறது வந்து நான் ஃப்ரீ டிவி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து நான் ஃப்ரீ டிவி ஃபங்க்ஷன் இல்லாமல் நானாக ஃபைன் பண்ண வேல்யூ, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபைன் பண்ண வேல்யூ, ரெண்டும் சிமிலராக இருக்கு. ஓகேவா, இன்டர்வியூஸில் ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சீசனில் அப்படியே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.